இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 11 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசேயர்கள் வந்து மீண்டும் சோதிக்கும்படி அவரோடு பல்வேறு காரியங்களை குறித்து வாதாடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களுக்கெல்லாம் சிறிதும் மருளாமல் அவர்களுடைய குதர்க்கமான கேள்விகளுக்கு எப்படிப்பட்ட பதிலை சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட பதிலை மிக தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலை சொல்லி அவர்களை வாயடைக்க செய்ததை நாம் பார்க்கிறோம். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தின் 2வது அதிகாரத்தின் 15வது வசனத்திலே, மதிகட்ட அறிவிலிகளுடைய வாயை அடைக்க செய்வதே தந்தையின் திருவுளம் என்று பேதுரு எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வாறு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சோதனைக்குட்படுத்தப்பட்டாரோ, எவ்வாறு அவர் பல்வேறு விதமான நிலைகளில் வார்த்தைகளால் தாக்கப்பட்டாரோ, அதே போலதொரு நிலைமை இன்றைக்கு நமக்கும் நேர்ந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட நேரங்களை கண்டு நாம் சிறிதும் தயங்காமல் அப்படிப்பட்ட குதர்க்கமான கேள்விகளை கேட்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பதிலை சொல்ல வேண்டும் என்பதிலே நாம் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். அப்படி அவர்கள் பேசுகிற பொழுது அவர்களுடைய வாயடைக்க செய்வதற்கான சரியான வழி எது என்று பார்க்கிற பொழுது, நாம் இறை வசனங்களை அவர்களுக்கு காண்பிப்பது ஒன்றே அதற்குரிய சரியான பதிலாகும். அவர்கள் கேட்கிற குதர்க்கமான கேள்விகளுக்கு நாம் நம்முடைய ஞானத்திலிருந்து பதிலை சொல்ல முயற்சி செய்யாமல், இதற்கு தகுந்த வேத வசனம் எங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அவர்களுக்கு அந்த வேத வசனத்தை காண்பிக்கிற பொழுது அவர்களுடைய வாய் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவையான ஆயுதம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் இறை வார்த்தை என்கிற ஆயுதம். இந்த இறை வார்த்தை என்கிற ஆயுதம் எந்த அளவிற்கு நமக்குள் இருக்கிறதோ, தேவைப்படுகிற நேரத்தில் எல்லாம் அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்திவிட முடியும். ஒரு துப்பாக்கியிலே எந்த அளவிற்கு குண்டுகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த துப்பாக்கியை பயன்படுத்த முடியும். எதிரிகளை அதை கொண்டு நம்மால் தாக்க முடியும். அதுபோலவே தான் நாம் எந்த அளவிற்கு இறை வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிறோமோ, அதை பொறுத்துத்தான் கருத்து வேறுபாடு உள்ள மற்றவர்களை நாம் எதிர்கொள்வதும் சாத்தியமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சோதிக்க வந்த பிசாசையும் சரி, தன்னோடு வாதாட வந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சரி, வேறு எதை கொண்டும் அவர்களை வாயடைக்க செய்யவில்லை. மாறாக எழுதப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அவர் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொண்டார் என்று நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை நாமும் பின்பற்றி இப்படிப்பட்ட குதர்க்கவாதிகள், தர்க்கவாதிகள், தேவையற்ற கேள்விகளை எழுப்புகிற பெருஞானிகளை நாம் வாயடைக்க செய்வது என்பது நம்முடைய வார்த்தைகளால் அல்ல, மாறாக ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளால் என்பதை நினைவில் கொண்டு, எந்த அளவிற்கு இறை வார்த்தைகளால் நம்மை நிரப்ப முடியுமோ அந்த அளவிற்கு நிரப்பிக்கொண்டு, எந்த அளவிற்கு நிரப்பப்பட்ட வார்த்தைகளை கொண்டு மதிகட்ட அறிவிலிகளின் வாயை அடைக்க முடியுமோ அப்படி மட்டுமே நாம் அடைப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆகவே இறை வார்த்தைகளை குறித்த தெளிவு, இறை வார்த்தைகளை குறித்த அறிவு, இறை வார்த்தைகளை குறித்த புரிதலை நாம் அதிகரித்து கொண்டு இந்த உலகத்தில் நிலவும் பல்வேறு விதமான எதிர் எண்ணங்களை, ஆண்டவருக்கு விரோதமாக தீட்டப்படுகிற எதிர்த்திட்டங்களை முறியடிக்க நாமும் ஆயத்த நிலையில் காணப்படுவோம். ஆண்டவரும் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.